காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்துள்ள கேரள அரசுக்கு தமிழக விவசாயிகள் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பி ஆர் பாண்டியன் தெரிவித்துள்ளார். தமிழக அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பில் குழுத்தலைவர் பி ஆர் பாண்டியன் மன்னார்குடியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே சட்டவிரோதமாக மேகதாது அணை கட்ட முயற்சிப்பதை தடுத்து நிறுத்த தமிழகத்திற்கு காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் ஆதரவளித்திட வேண்டும், கர்நாடகாவின் வரைவு தொட்ட அறிக்கையினை நிராகரித்திட உதவிட வேண்டும் என வலியுறுத்தி கடந்த 30ஆம் தேதி கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களை நேரில் சந்தித்து வேண்டுகோள் விடுத்ததாகவும், அதன் அடிப்படையில் நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் தமிழகத்திற்கு எதிராக சட்டவிரோதமாக மேகதாது அணை கட்டுவதை கேரள அரசு அனுமதிக்காது என்று உறுதியோடு தெரிவித்துள்ளன. இதனால் மேகதாது பிரச்சினையில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. இதனை தமிழகம் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முன்வர வேண்டும். எங்களது கோரிக்கையினை ஏற்று உடனடியாக நடவடிக்கை எடுத்த கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவர்களுக்கு தமிழக விவசாயிகளின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பி ஆர் பாண்டியன் தெரிவித்தார். தமிழக கேரள நல்லுறவை வலுப்படுத்தும் வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் கேரள முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்க முன்வர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். காவிரி டெல்டா குறுவை சாகுபடி தற்போது கதிர்க்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் விளைநிலங்கள் தண்ணீரின்றி காய்ந்து வெடித்து கருகும் நிலை ஏற்பட்டுள்ளது. சம்பா சாகுபடி பணியையும் துவங்க வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. தண்ணீர் பற்றாக்குறையால் குறுவை பயிர்கள் கருகும் நிலையில் சம்பா சாகுபடியை துவங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்திற்கு உரிய தண்ணீரை கர்நாடகாவிடம் பெற்றுத்தருவதற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உரிய நடவடிக்கையினை மேற்கொள்ள வேண்டும். கர்நாடக தமிழகத்திற்கான பாசன பகுதிகளையும் அணைகளையும் ஆணையத் தலைவர் நேரில் பார்வையிட்டு உரிய தண்ணீரை பெற்றுத்தருவதற்கு தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும். இல்லையேல் ஒட்டுமொத்த குறுவை சம்பாவும் அழிந்து போகும், பேராபத்து ஏற்படும் என பி ஆர் பாண்டியன் எச்சரித்துள்ளார். சட்டவிரோதமாக காவிரி குறுக்கே மேகதாது அணை கட்டி தமிழகத்தை அழிக்க துடிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறது. நேற்று காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் நேற்றைக்கு முன்தினம் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்து பாரதிய ஜனதா கட்சி மோடி அரசாங்கம் அரசியல் உள்நோக்கத்தோடு தமிழகத்தை பழிவாங்க நினைக்கிறது, காவிரி மேலாண்மை ஆணைய தீர்ப்பை காலில் போட்டு விதிக்கிறது, உச்சநீதிமன்றத்திற்கும் சட்டத்திற்கும் முரணான வகையில் மேகதாது அணை கட்டுவதற்கு ஆணையத்தை வலியுறுத்த மத்திய அரசு மறைமுக துணை நிற்கிறது, கர்நாடக துணை போகிறது. எனவே கேரளம் பெரும்பான்மை அடிப்படையில் கர்நாடக அரசினுடைய வரைவு திட்ட அறிக்கையை நிராகரிப்பதற்கு கேரள அரசு ஆதரவளிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம். உயரதிகாரிகளோடு கலந்து பேசி உடனடியாக நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடருவோம் என்று எங்கள்கிட்ட உத்தரவாதம் கொடுத்தார். எங்களிடம் கொடுத்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் கேரள அரசாங்கம் நேற்றைய தினம் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் சட்டத்திற்கு புறம்பாக தமிழகத்தை பாதிக்கும் மேகதாட்டு அணை கட்ட கேரளம் அனுமதிக்காது என்கிற கருத்தை நேற்று பதிவு செய்து காவிரி பிரச்சனையில் மேகதாது அணை கட்டும் பிரச்சனையில் ஒரு புதிய திருப்பத்தை கேரள அரசால் உருவாக்கப்பட்டிருப்பதை வரவேற்கிறோம். எங்களுக்கு ஆதரவு அளித்து எங்கள் கோரிக்கைக்கு மதிப்பளித்து விவசாயிகளை கனிவோடு பேசி உறுதியளித்த அடிப்படையில் நேற்றைக்கு ஆணைய கூட்டத்தில் கேரள அரசுடைய அந்த உறுதியான நடவடிக்கைக்கு கேரள முதலமைச்சருக்கு தமிழக விவசாயிகளின் சார்பில் நாங்கள் நன்றி சொல்கிறோம், வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். தொடர்ந்து தமிழக முதலமைச்சரும் கேரள அரசின் நடவடிக்கைக்கு நன்றி தெரிவித்து கேரள முதலமைச்சருக்கு தொடர்பு கொண்டு அவருக்கு நன்றி தெரிவிக்க முதலமைச்சர் முன்வர வேண்டும், கடிதம் மூலம் வலியுறுத்த வேண்டும். தொடர்ந்து காவிரி டெல்டாவில் தற்போது குறுவை பயிர்கள் கதிர் வந்து கொண்டிருக்கிற நிலையில் வெடித்து கிடக்கிறது, தண்ணீர் இல்லாமல் கருகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது, இருக்கின்ற தண்ணீரை பயன்படுத்தி பாசனத்தை முழுமைப்படுத்த முடியாது. எனவே குறுவையை பாதுகாப்பதற்கும் சம்பாவை பாதுகாப்பதற்கும் அக்டோபர் 10ஆம் தேதி வரையிலும் குறைந்தபட்சம் 50 DMC தண்ணீர் தேவை இருக்கிறது. எனவே ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்திற்கான தண்ணீரை கர்நாடகிடம் பெற்று பெற வேண்டும். மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டது மட்டும் தண்ணீர் கிடைக்காது. ஆணைய தலைவரும் கண்காணிப்பு குழு தலைவரும் நேரடியாக தமிழக கர்நாடக பகுதிகளை பார்வையிட்டு அணைகளை பார்வையிட்டு இருக்கின்ற தண்ணீரை தமிழகத்துக்கு உரிய தண்ணீரை பெற்றுத்தருவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என நான் வலியுறுத்துகிறேன்.